கொடுத்தால் முடியும் தோடா. கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு கோவையில் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட மாணவர் அணி சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விஜய் மக்கள் இயக்கத்தின் கோவை மாவட்ட மாணவர் அணி சார்பாக நூறடி சாலையில் உள்ள அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விஜய் மக்கள் இயக்கத்தின் கோவை மாவட்ட மாணவர் அணி தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்ற இதில் பெண்களுக்கு இலவச புடவை மற்றும் குழந்தைகளுக்கு புத்தாடைகள் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி அனைவருக்கும் கேக் வழங்கப்பட்டது. குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களில் கல்வி பயில்வதற்கான நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் போன்ற உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதுகுறித்து விஜய் மக்கள் இயக்க மாணவர் அணி தலைவர் பாபு கூறுகையில், தொடர்ந்து ஆண்டுதோறும் அனைத்து பண்டிகை நேரங்களிலும் இதுபோன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த விழாவில் விஜய் மக்கள் இயக்க மாணவர் அணி நிர்வாகிகள் பூ மார்க்கெட் கார்த்தி, தேன்குமார், ரியாஸ், செல்வம், செந்தில், கிரேஷ், அரவிந்த், மாரிராஜ், விமல், நீலகிரி மாவட்ட தலைவர் ரமேஷ், கோவிந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட மாணவர் தலைவர் எஸ் பாபு, தளபதியின் சார்பிலும் தளபதியின் போர்படை தளபதி அவர்களின் சார்பிலும் ஒவ்வொரு பண்டிகையும் பார்த்திங்கன்னா ரம்ஜான், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் ஒவ்வொரு பண்டிகையும் மாணவனின் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் மட்டும் கொண்டாடாமல் பொதுமக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் தளபதியின் பேரில் நற்பணி செய்யணும் ஒரு எங்கள் போர்படை தளபதி அவர்கள் அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து நற்பணி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முறை கிறித்தவ பெண்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு சகோதர சகோதரிகளுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் பார்த்திங்கன்னா படிப்புக்கான பரிசு பொருட்கள், அதனைத் தொடர்ந்து பைபிள் கொடுக்குறோம் ஒரு முதியவர்களுக்கு, ஒரு பைபிள் கொடுக்குறோம், அப்புறம் பட்டு புடவைகள் கொடுக்குறோம், சேரிகள் குழந்தைங்க அந்த பெரியவங்களுக்கு சேரி கொடுக்குறோம். இதனைத் தொடர்ந்து மேலும் பல நற்பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். தளபதி அவர்களின் பொறுப்புடைய தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாணவர்களின் சார்பில் இவ்விழாவிற்கு பங்கேற்று தந்த தேன்குமார், ரியாஸ், கிரேஷ், அரவிந்த், செல்வம், மாரிராஜ், கார்த்தி ஆகியோருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.